வணக்கம் மக்களே, இன்றைக்கும் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து நிஃப்டி கொடுத்துட்ருக்கு. ஸோ கேப் அப் அப்படிங்கிறத பண்ணி தான் மார்க்கெட்டை ஏற்றிட்டுருக்காங்க. ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி 19,350 வரைக்கும் நிஃப்டி கீழே போயிருந்தது. அதோடய டாப் அப்படின்னு பார்க்கும்போது 20,250 கிட்ட வரைக்கும் 200 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து 19,300 வரைக்கும் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டவுன் சைடை நம்ம நல்லபடியாகவே யூஸ் பண்ணோம். நிறைய பங்குகள் பார்த்திங்கன்னா அக்யூமுலேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ சின்னதாக ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அது நம்ம போர்ட்ஃபோலியோவில் பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது என்ன நடக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ டபுளாக ஏறிட்டுருக்கு நிஃப்டி. ஒரு 50 பாயிண்ட்ஸ் 0.50 ஏறிச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு 1% கிட்ட ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இறங்கும் போதும் நம்ம போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு கொஞ்சம் இறங்குச்சு, அதை விட ஏறும்போது நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இதே ஏற்றத்தை தொடர்ந்து கொடுத்துச்சுன்னா திரும்பவும் நிஃப்டி அதோட பழைய ஹைக்கு போச்சுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ இங்கே இருக்கும்போது முதல்ல இருக்கும்போது என்ன ரிட்டர்னில் இருந்ததோ அதை விட நல்ல ரிட்டர்னில் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டைம் வரட்டும், திரும்ப வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி பஜாஜ் ட்வின்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. பஜாஜ் ட்வின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 4.5% ஏற்றம் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து நடந்திருக்கு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த 10,000 கோடி பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதை திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதை காட்டி இப்போது இந்த ஷேரோட ப்ரைஸை இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஏற்றிருக்காங்க. 4.5% பஜாஜ் ஃபின்சோ ஏறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை 1,300 நம்ம கன்சிடர் பண்ணோம். அங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ 1,600 இருக்குது, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸும் இன்றைக்கி ஒரு 3% கிட்டே வந்து மேலே ஏறி இருந்தது. கரெக்டாக 3%ல வந்து ஏறி ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 8,091 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு, 6,800 வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 1,200 ருபீஸ் 1,300 ருபீஸ் வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்ததுன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக வந்து ரன் பண்ணலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இந்த பங்குகளில் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு ஏற்றத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 10% வந்து இந்த ஸ்டாக்கு மேலே ஏறியிருக்கு. காரணம் இந்த ஸ்டாக்கு பற்றியான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னையும் இந்த ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எப்போனா இந்த 210 லெவலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ கட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அகெயின் ஒரு என்ட்ரி நம்ம கொடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அங்கேருந்து ஒரு கண்டினியூஸான ஏற்றம். இப்போ திரும்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை முட்டிட்டு, அதாவது ப்ரீவியஸ் ஆகி தான் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸு, அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஸ்டாக்கு சின்னதாக வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ 9% ப்ராஃபிட்டில் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மட்டும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த ஸ்டாக்கில் நம்ம எப்போ திரும்ப ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா, 260 அப்படிங்கிறத கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் அகெயின் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிரேக் அவுட் ட்ரேட். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் இதுக்கு கீழே போச்சுன்னா, 260 பிலோ போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அகெயின் ஒரு 210 இந்த ஸ்டாக்கை நம்ம திரும்ப வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. மேபி ஸ்விங் இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும். காரணம் வேல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் இன்னும் வரப்போகிற குவார்ட்டர்ஸில் பெருசாக பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, திரும்ப ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணி பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத திரும்ப ஒரு வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதான் லெவல். ஓகே, ஸோ இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. Q2 அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 27% ரெவன்யூ க்ரோத் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் இந்த வருஷம் ஃபஸ்ட் ஆஃபில் 29% வந்து க்ரோ ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஒரு 33 ஷோரூமை வரப்போகிற தீபாவளிக்குள்ளே ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் சில ஃப்ரான்ச்சைஸும் அடங்கும். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் டைரெக்டாக வந்து இவங்க ஓப்பன் பண்ணாமல் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாகவும் இவங்களோட ஷோரூமை பெரிய அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் அதாவது Q2 குவார்ட்டரில் மட்டும் ஒரு 13 ஷோரூம் பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 209 ஷோரூம் கிட்டே இவங்க ஃபுல்லாக வச்சு, ஒரு இந்தியா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸும் சேர்த்து 209 ஷோரூம் வச்சு ரன் பண்ணிருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்க் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டே வருது. இந்த தீபாவளிக்குள்ளே ஒரு 33 ஷோரூம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணால் இன்னும் அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஆகும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் இந்த ஷேர் ப்ரைஸ் அகெயின் வந்து
பட்டையை கிளப்பிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிங்க. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம இந்த பங்கை பிக் பண்ண வேணாம். இந்த டைமில் நம்ம பிரேக் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும் அதுக்கு கன்சிடர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போ நல்ல ஒரு புல்லிஷில் இருக்கக்கூடிய பங்கு, இதுக்கு முன்னாடி 60 ரூபா 56 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போவும் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் தான் இருந்தது. அந்த டைமில் இதோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. பட் இப்போது வந்து மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தங்க ரிலேட்டட் அதாவது ஜுவல்லரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், எல்லா ஸ்டாக்குமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் அப்படின்ட்டு இல்லை, எல்லா பங்குகளும் டபுள் ட்ரிபிள்ன்ட்டு மேலே போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இதுக்கான ஒரு சீசனாக இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எப்போ வேணால் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது வரும். ஸோ லாங் டேர்ம் அப்படின்ட்டு இந்த ஒரு உச்ச விலையில் பை பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேடாக அமைஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸு. ஸோ இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 52 வீக் ஹையை வந்து தொட்டிருக்கு. அது அப்புறம் இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா Q2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த உஜ்ஜீவனை பற்றி. ஸோ இப்போ இந்த உஜ்ஜீவனுக்கோட டோட்டல் டெபாசிட் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43% இயர் ஆன் இயருக்கு க்ரோத் ஆகிருக்கு. சீக்வெண்ட்டாக பார்க்கும்போது அதாவது குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 9% வந்து உயர்ந்திருக்கு. அட்வான்சஸ் பார்க்கும்போது 27% வந்து உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 18% வந்து இயர் இயருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொன்று இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இந்த டெபாசிட் க்ரோத்து. ஸோ டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க அந்த டெபாசிட் க்ரோத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களையும் இந்த பங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மெர்ஜரப்போ இந்த ஸ்டாக்கை ஒரு 2 டைம் வந்து அனாலிசிஸ் பண்ணோம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் மெர்ஜர் பெனிஃபிட்டுக்காக தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. இப்போ 600 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஒரு 550 ரூபா கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறிடுச்சு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு, வரப்போகிற நாட்கள்லையும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்க்கும்போது ஹிட்டாச்சியும் அசோக் லேலாண்டும் சேர்ந்து வெறும் 20 செகண்டில் ஒரு பஸ்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து IIT மெட்ராஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா அவங்களும் பஸ் தயாரிக்கிற இதில் தான் இருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ இன்னும் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் லேலாண்டை ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நல்ல ஒரு பையிங் லெவலில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் அக்யூமுலேஷன் லெவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த 170 அப்படிங்கிறது தொட்டுட்டு 172 இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 170 சப்போர்ட் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து நான் ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் இதை இந்த 170 பிலோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலாம். ஒரு பல்க் குவான்டிட்டி பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஐயை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசோக் லேலாண்டையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TVS. ஸோ TVS பார்த்தீங்கன்னா நியூ மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, RTR 310 அப்பாச்சி. ஸோ இந்த பைக் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மாடலாக TVS கண்டினியூஸாக வந்து TVS வந்து கண்டினியூஸாக லான்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ TVSோட சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இந்த குவார்ட்டர்லாம் 400,000 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து விற்றுருந்தாங்க. கண்டினியூஸாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. பட் வேல்யூஷன் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ஹீரோ பார்க்கும்போதும் அவங்க தான் நம்பர் 1 இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அவங்களும் நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்ருக்காங்க. நல்ல மாடல்ஸ் அப்படிங்கிறத புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். புது மாடல் அப்படிங்கிறத டெஃபினட்டாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாடல் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். லாஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ண அந்த கரிஸ்மா வந்து நல்ல ஒரு புக்கிங்கில் போயிட்டுருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஹீரோவும் லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அடுத்தது பார்க்கும்போது இன்ஃபிபீம் பற்றி நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நேற்று இன்ஃபிபீம் பட்டை கிளப்பிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 13-15% வந்து மேலே ஏறிச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. எப்போன்னா 20 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து சஸ்டெயின் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேட் இல்லை பிரேக் அவுட் ட்ரேடுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் ஒரு 19 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஸ்விங்கை தொட்டுட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 2022 இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு ஏப்ரல் மாதம். இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு, 2023 அது வரைக்கும் இந்த ஸ்விங்கில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக அமையிருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து இந்த ஸ்டாக்கை என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.